வணக்கம். இன்றைய குரலின் குரல் பதிவில் நாம் பார்க்க போகும் குரல் அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அத்தறி கல்லாதவர். அதாவது அறிவுடையோர் எதிர்காலத்தில் நிகழப்போவதை முன்னே எண்ணி அறிய வல்லவர், அறிவில்லாதவர் அதனை அறிய முடியாதவர். நம் வாழ்விற்கான மிகப்பெரிய ரகசியம் இந்த குரலில் மறைந்திருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பாதையில பயணிப்போம். நம்மில் ஒரு சிலருக்கு நம்முடைய வாழ்க்கையை சார்ந்த ஒரு சில புரிதல்கள் இருக்கும். நாம் யார், நம்முடைய தேடல் எது, நம் இலக்கு எது என்பதில் ஒரு சில தெளிவு நம்மில் சில பேருக்கு இருக்கும். ஆனால் பல பேருக்கு தங்களுடைய வாழ்க்கை லட்சியம் என்ன, வாழ்விற்கான அர்த்தம் என்ன, எதற்காக பிறந்திருக்கின்றோம், எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதில் எவ்வித தெளிவும் இல்லாமல் இருப்பார்கள். அதற்கு காரணம், ஒன்று, அவர்களிடம் வாழ்வை குறித்த தேடல் இல்லாமல் இருக்கும். மற்றொன்று, அவர்களிடம் வாழ்வை குறித்த தேடல் மட்டுமே இருக்கும். சில இலக்குகளும் வாழ்வின் லட்சியங்களும் தேடப்படக்கூடிய ஒன்றல்ல, உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. நம்முடைய சூழல், நம் ஆழ்மன விருப்பம், நம் வாழ்வில் நடந்த ஏதோ ஒரு தாக்கம், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதோ சில திருப்பங்கள், இவை எல்லாம் நம்முள் ஏதோ சில ஆக்கங்களை ஏற்படுத்தியிருக்கும். அவைகளை கொண்டு நாம் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்காமல் வெறுமனை தேடிக்கொண்டே இருந்தால் நம் வாழ்வே ஒரு நாள் தொலைந்து போகலாம். நம் வாழ்வின் கடந்த காலத்தை நாம் உணர்ந்தால் மட்டுமே நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்பது பிரபஞ்ச உண்மை. சிலருடைய லட்சியங்களும் வாழ்வின் நோக்கங்களும் தேடப்படக்கூடிய ஒன்றல்ல, உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. நம்முடைய பாதை என்ன, நம் விருப்பம் என்ன, நமக்கான இயல்பான குணங்கள் என்னவென்று நாம் அறிந்திருந்தால் மட்டுமே நமக்கான எதிர்காலத்தை நம்மால் உருவாக்க முடியும். இவ்வித அறிவும் தெளிவும் உள்ளவர்களால் தங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்கவும் முடியும். எதிர்காலத்தில் நிகழவிருப்பதை முன்னமே அறியவும் முடியும். இந்த கண்ணோட்டத்தில் இந்த குரலை சிந்தித்து பாருங்கள். இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தறி கல்லாதவர். அதாவது அறிவுடையோர் எதிர்காலத்தில் நிகழப்போவதை முன்னே எண்ணி அறிய வல்லவர், அறிவில்லாதவர் அதனை அறிய முடியாதவர். நன்றிகள்.